கொடைக்கானலில் உள்ள எம்எம் தெரு பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டிருந்த 4 வாலிபர்கள் காவல்துறையினர் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள கொடைக்கானலில் எம்எம் தெரு பகுதியில் கஞ்சா விற்பனை செய்து வருவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்ட பொழுது மதுரையைச் சேர்ந்த பாலாஜி வயது 21, வினோத் வயது 24, யோகேஸ்வரன் வயது 22, ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த மாயப்பன் வயது 25 ஆகியோர் அப்பகுதியில் ரகசியமாக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. 4 பேரையும் கைது செய்து கொடைக்கானல் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்து சென்றனர். பாலாஜி என்பவரின் பெயரில் திருப்பூர் மாவட்டம் மற்றும் மதுரை மாவட்டத்தில் 5 வழக்குகளும், வினோத்குமார் பெயரில் மதுரையில் 7 வழக்குகள், அதில் 2 வழக்குகள் கஞ்சா வழக்கு என்றும், யோகேஸ்வரன் பெயரில் நாகமலை புதுக்கோட்டையில் வழக்கும் பதிவாகியுள்ளது விசாரணையில் தெரியவந்தது. மேலும் கொடைக்கானல் காவல் ஆய்வாளர் பாஸ்கரன் தலைமையில் மற்றும் சார்பு ஆய்வாளர் முத்துக்குமார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் ஆஷிகலி.